ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். உங்களை மறுபடியும் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. நம்ம இன்னைக்கான வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் தமிழில் பார்த்தோம்னா தெரிஞ்சிருக்கும், ஃப்ரீஃபயர் மேக்ஸோட கீமேப்பிங் வந்து டார்க் மேட்டர் ஓஎஸ்ல எப்படி வைக்கலாம் அப்படின்றத பற்றி தான் பேச போகிறோம். பிசி பிளேயர், அதாவது ஃப்ரீஃபயர் மேக்ஸ் வந்ததுக்கு அப்புறம் பிசி பிளேயர்லாம் தனியாக ஒதுக்கிட்டாங்க. பாருங்க, உங்கள் மனசுக்குள்ள மரண பீதி இருக்கிறது என் கண்ணுக்கு கண்ணாடி மாதிரி அப்படியே தெரியுது. அதுக்கு முன்னாடியே ஒதுக்கிட்டாங்க, இருந்தாலுமே இது வந்து ரொம்பவே ஒதுக்கப்பட்ட ஒரு விஷயமாவே இருக்கு. அதை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பேச போறோம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த விஷயத்தை முதல்ல பார்த்துடலாம். அதாவது பிசி பிளேயர் எதுக்காக ஒதுக்குனாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிறைய பேர் ரிப்போர்ட் பண்ணியிருப்பாங்க, பிசி பிளேயர் இந்த மாதிரி அடிக்கிறாங்க, வேகமா மூவ்மெண்ட் ஸ்பீட் இருக்கு, இந்த மாதிரி நிறைய கம்ப்ளைண்ட் இருந்ததுனால அது வந்து ஒரு அப்டேட்ல வந்து தனியா பிரிச்சாங்க. இதுல ரேங்க்டு நீங்க போனீங்கன்னா பிசி பிளேயர் மட்டும் தனியா இருக்கிற மாதிரி, இப்ப பாத்தீங்கன்னா நார்மல் மோடு எல்லாத்துக்குமே அந்த பிசி பிளேயர் தனியா தான் போயணும் அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட் வந்துச்சு. அதுதான் வந்து இன்னைக்கு வரைக்குமே ஃப்ரீ ஃபயரும் ஃப்ரீ ஃபயர் மேக்ஸும் ஒன்னாக்குறாங்க பாத்தீங்களா, அதுல வந்து ரொம்ப மாறிடுச்சு. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து ஒன்னா ஒரு மேட்ச் கூட போக முடியல, சாதா மேட்ச் கூட போக முடியல. இது வந்து எப்ப மாத்த போறாங்க அப்படின்றது சுத்தமா தெரியவே இல்லை. அதாவது ரேங்க்டு மேட்ச் போனோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து சரியான பிளேயரே வரமாட்டாங்க. ஒரு நாலு பிளேயர் இல்ல அஞ்சு பிளேயர் தான் பிளேயரா வருவான், அதாவது மனுஷன் விளையாடுற பிளேயரா வருவான், மத்தம் எல்லாம் பாட்டா வருவான். அந்த பாட்டுமே மனுஷனுக்கு ஈக்குவலாக அடிக்கும். அதனால நம்ம பிசி பிளேயர்லாம் பிளேயர் கூட விளையாடுறத விட அந்த பாட்டு கூட விளையாடி ஜெயிக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமாகவே இருக்கும். ஏன்னா அந்த பாட்டிங்களே வந்து மனுஷனுக்கு அவ்வளோ ஈக்குவலாக அடிக்குது. நீங்கள் வந்து தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன், நிறைய பேரும் போயிருப்பீங்க, ஃப்ரெண்ட்ஸு கூட சேர்ந்து போயிருப்பீங்க, பாட்டா ஏன் வருது அப்படின்ட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. அதுக்கு இதுதான் காரணம், நீங்கள் ஒரு பிசி பிளேயராக அந்த டீமில் இருந்ததுனால மட்டும்தான் நீங்கள் வந்து அந்த மேட்ச் ஃபுல்லாக பாட்டா வருது. ஏன்னா பார்த்தீங்கன்னா திடீர்னு இப்போ இந்தியாவில் பிசி பிளேயர் எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு தெரியல. நம்ம ஆளாளுக்கு ஒரு ஒரு ஸ்டேட்டில் வேற இருக்கும். பட் டக்குன்னு நம்ம ஒரு மேட்ச் கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னா எல்லாம் பிசி பிளேயரும் அசம்பிள் பண்ணோம் இல்லையா, தேட முடியலன்றதுனால பாட்டுங்களை போடுறாங்களா என்னவோ அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ட்டு மறக்காம கமெண்ட் சீசில் வந்து சொல்லிடுங்க ஓகேவா. அப்போ பிசி பிளேயரால் விளையாடவும் முடியாது அப்படின்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக விளையாட முடியும். லியோன்வுட் நார்மல் கிளாஷ் கோட் ரேங்க்டு, நார்மல் கிளாஷ் கோட் கூட இப்போ வந்து உள்ளே உடலை, நான் வந்து காலைல தான் செக் பண்ணேன், உள்ளே வந்து விடவே இல்லை. நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம், நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? அந்த சொக்கநாதரின் திருவிளையாடலை நம்மிடம் தான் காட்ட வேண்டும். கிளாசிக் பெர்முடா வந்து போக முடியுது, எல்லா பிளேயரும் நார்மலாக விளாட்ற மாதிரி பிளேயராக வராங்க. அது பிசி பிளேயரா இல்லை மொபைல் பிளேயரான்ட்டு தெரியல எனக்கு. ரேங்க்டு பார்த்தீங்கன்னா அதேமாரி பாட்டு மட்டும்தான் வரும், நாலு பிளேயர் மட்டும்தான் பிளேயராக வரும், அது லீடர் போர்டில் இருக்கிறவங்க, மற்ற எல்லாருமே பாட்டு தான். லாஸ்ட்டாக மீட்டிங் போட்டு அடிச்சுக்கிறானுங்க, அது ஒரு பிரச்சனையாகவே இருக்குது. அது கிளிச்சா என்ன பக்கானு எனக்கு ஒன்றுமே புரியவே இல்லை. அது வந்து இன்னும் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க, இது வந்து கண்டினியூவாக ஆகுமா இல்லை இப்போயே ஸ்டாப் பண்ணுவாங்களா அப்படின்றது வந்து கேள்விக்குறியாக இருக்குது. ஏன்னா மோஸ்ட்லி இப்போ வந்து பெரிய பெரிய பிளேயர்லாம் எல்லாமே பிசி பிளேயர் தான், அவங்களும் இந்த பிரச்சனையெல்லாம் சந்திச்சிருப்பாங்க. சரி ஓகே, இந்த பிரச்சனை எப்படி முடியும் அப்படின்றது நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். இப்போ வந்து ஃப்ரீ ஃபயர் மேக்ஸுக்கான கீமேப்பிங் வைக்கிறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ காட்டும்போது நான் வந்து பேசலை, பட் அதில் பேசுகிற அளவுக்கு எதுவும் கிடையாது. அதில் வைக்கிற மாதிரி வச்சிங்க அப்படின்னா ரெண்டு யூஸுக்கு யூஸ் ஆகும், அதாவது ரெண்டு ஒர்க் செய்கிறதுக்கு அந்த கீமேப்பிங் யூஸ் ஆகும். நீங்கள் வந்து ஒவ்வொரு டைமும் மவுஸ் எடுக்க வேண்டிய வேலை வராது, பட் மேக்ஸிமம் வராது ஓகேவா. நார்மல் ஃப்ரீ ஃபயருக்கும் ஃப்ரீ ஃபயர் மேக்ஸுக்குமே கீமேப்பிங் ஒன்றா தான் இருக்கும், பட் ஒரு சிலது டிஃப்ரெண்ட் ஆகும் ஓகேவா.
புரியுது மாதிரி சொன்னாலே அவனு மன மாட்டாங்க. இப்படி சொன்னா அப்படின்னு புரியுது மாதிரி சொல்லுனேன் எல்லாத்துக்கும். இப்போ விளங்குறாப்புல சொல்லணும் அப்படின்னா எல்லாத்துக்கும் மேலாக இந்த வீடியோவை லைக் பண்ணணும், பண்ணணும் இந்த வீடியோவை கமெண்ட் பண்ணணும். இது பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்களுடைய நண்பர்களுக்கு சிநேகிதர்களுக்கு ஷேர் பண்ணணும், பண்ணணும்.